இது மகிமை நேரம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் அனைவரையும் வாழ்த்துகின்றேன். இந்த ஆறாவது நாளில் கூட நாம் கடந்த ஐந்து நாட்களும் நாம் சிலுவை நமக்கு கற்றுத்தருகின்ற அருளுரை என்ன என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு தலைப்பில் நாம் தியானித்து கொண்டு வருகின்றோம். இந்த ஆறாவது நாளில் கூட சிலுவை நமக்கு கற்றுத்தருகின்ற போதனை என்ன தெரியுமா? தியாகம் அப்படிங்கிற ஒரு தலைப்பில் நாம் தியானிக்க இருக்கின்றோம். தியாகம் அப்படிங்கிற சொல் ஆங்கிலத்தில் சாக்ரிஃபைஸ் என்று சொல்லப்படுது இல்லையா? சாக்ரிஃபைஸ் எனக்காக நமக்காக தேவன் செய்த தியாகத்தை பற்றி நாம் தியானிக்கலாம். ஆம் அருமையானவர்களே, இந்த உலகத்தில் அவருடைய தியாகத்தை போல வேறு எந்த மனிதர்களுமோ அல்லது எந்த அவதாரங்களும் கூட தியாகம் செய்யவில்லை, இனி செய்யப்போவதும் இல்லை இல்லையா? அவர் நமக்காக செய்திருக்கிற தியாகம் எத்தனை பெரியது! தன்னையே இந்த உலகத்துக்காக அவர் செலுத்தியிருப்பார் என்று சொன்னால் அவருடைய தியாகத்தை நாம் நினைத்து பார்க்கவே முடியாது. அத்தனை பெரிய ஒரு தியாகியாக அவர் இந்த உலகத்திலே பிறந்து வளர்ந்து தன்னையே தியாக பலியாக இந்த உலகத்துக்கென்று அவர் அர்ப்பணித்தார். ஒருவே தன்னுடைய உறவுகளுக்காகவோ தன்னுடைய பெற்றோருக்காகவோ அவர் தன்னை தியாகம் செய்யவில்லை, இந்த உலகத்தின் மக்களுக்காக. யாரோ பெற்ற பிள்ளைகள் இல்லை, இன்றைக்கி நம்ம பிள்ளைங்க ஒரு இடத்துல விழுந்துட்டுன்னு வைங்களேன், ஓடி போய் நம்ம தூக்கக்கு முற்படுவோம். ஆனால் யாரோ ஒரு குழந்தை விழுந்துச்சுன்னா, ஐயோ யாரோ ஒரு குழந்தை விழுறான் பாரு அப்படின்னு சொல்லுவோமே ஒழிஞ்சு ஓடி போய் நமக்கு தூக்குறதுக்கு மனசு இல்லை. ஏன்? அது ஏன் குழந்தை இல்லையே? இப்படிப்பட்ட மனது தான் இன்றைக்கு நம்மிடத்தில் காணப்படுது. ஆனால் ஆண்டவரிடத்துல அன்றைக்கு தியாக சிந்தனை இருந்ததினாலே அவர் தன்னுடைய உலகத்தின் மக்கள் எல்லாருக்காகவும் தன்னையே அவர் தியாகம் தன்னையே தியாக பலியாக அவர் அந்த கல்வாரி சிலுவையிலே தன்னை ஒப்பு கொடுத்தாரே. நம்மை ஒரு விசை நாம் எண்ணி பார்ப்போம். ஆண்டவரே, இந்த தியாக சிந்தை என்னிலே காணப்படுகிறதா? அவருக்கென்று நான் எதை நாம் தியாகம் செய்திருக்கின்றேன்? நமது பணம், கல்வி, பொருள், உடல் உழைப்பு, இவற்றில் நாம் எதை நாம் அவருக்கென்று நாம் தியாகம் செய்திருக்கிறோம்? சற்று நாம் சிந்தித்து பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு நல்லா ஞானத்தை தந்திருக்கிறார், பண வசதியை கொடுத்திருக்கிறார், உடல் உழைப்பை தந்திருக்கின்றார். இதை நான் அவருக்கென்று இதில் இவற்றில் நான் அதை எதை நான் அவருக்கென்று தியாகம் செய்திருக்கிறேன்? ஒன்றுமே நான் செய்யலையே. என்னுடைய உடல் உழைப்பெல்லாம் என்னுடைய குடும்பத்துக்காகத்தான், என்னுடைய பணமெல்லாம் என்னுடைய குடும்பத்துக்காகத்தான், என்னுடைய கல்வி எல்லாவற்றையும் நான், எனக்கு, என்னுடைய குடும்பம், இதைத்தான் நாம் செய்து கொண்டே இருக்கிறோம். அவங்களுக்காக நம்ம தியாகம் பண்ணுறோம்ல, நம்முடைய பிள்ளைக்காக நம்ம ஒருவேளை தியாகம் பண்ணுறான். ஒரு மிடில் கிளாஸ் ஒரு ஃபேமிலி எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால், ஒரு தகப்பன் தன்னுடைய செலவை குறைச்சி தன்னுடைய குழந்தைக்கு ஏதாவது வாங்கி கொடுப்பார்ல. ஒருவேளை அவன் வேலை முடிந்து வரும்போது ஒரு டீ குடிக்கிற ஒரு காசில் தன்னுடைய சின்ன குழந்தைக்கு ஏதோ ஒரு ஸ்வீட் வாங்கிட்டு போகலாம்ல. ஏன்? என் பிள்ளை சந்தோஷமாக இருக்கட்டும். அது தகப்பன் தன்னை தியாகம் பண்ணுகிறார்ல. இன்றைக்கு நாம் இயேசு கிறிஸ்துவுக்கண்டு நாம் எதை தியாகம் பண்ணியிருக்கிறோம்? யோசித்து பார்த்தால் ஒன்றுமே இல்லை அருமையானவர்களே. நாம் எல்லாவற்றையும் நமக்கென்றும் நம்முடைய குடும்பத்திற்கென்றும் இப்படியே நாம் என்று சொல்லி நம்மையே நாம் சிந்தித்து பார்த்து கொண்டிருக்கின்றோமே. அன்றைக்கு உலகத்தின் மக்களுக்காக அவர் தன்னையே தியாகம் செய்தாரே, அந்த தியாகிக்கு நாம் இன்று நாம் எதை தியாகம் செய்திருக்கிறோம்? ஒன்றுமே இல்லை இல்லவா? ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்க்கின்றார், நாம் எதை தியானி அவருக்கென்று நாம் தியாகமாக கொடுத்திருக்கின்றோம். நம் பவுலை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம். பிலிப்பியர் 3:11 அவர் சொல்லுகிறார், அவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டமென்று விட்டேன், குப்பையுமாக எண்ணுகிறேன் என்று சொல்லி. இதில் பவுலுடைய தியாகம் எப்படி இருக்கிறது பாருங்கள். அவருக்காக எல்லாவற்றையும், அவர் பெரிய ஒரு செல்வனாக ஒரு சீமானாக அவர் வாழ்ந்து வந்தார் பவுல். ஆனால் பாருங்கள், அவர் சொல்கிறாரு, நான் எல்லாவற்றையும் அவருக்காக நஷ்டமென்று குப்பையுமாக நான் எண்ணுகிறேன். நான் ஒரு குப்பை, என்னுடைய நீதியெல்லாம் ஒரு அழுக்கான ஒரு கந்தை என்று சொல்கிறார், ஒரு துடைத்து போடுகிற அழுக்கு என்று சொல்லுகிறார். பாருங்கள், அவர் எவ்வளவாய் ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று தன்னையே அவர் தியாக பலியாக தியாகமாக தன்னை அர்ப்பணித்து கொண்டாரே. பவுலினுடைய அர்ப்பணிப்பு, பவுலினுடைய தியாகம் எப்படி இருக்கின்றது? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நாம் ஆண்டவருக்கென்று நாம் எதை செய்திருக்கின்றோம்? இதே பவுல் பாருங்கள், தன்னுடைய ஞானத்தை எல்லாம் அவர் கமாலியலின் பாதத்திலே கற்று தேர்ந்த ஒரு கல்விமான். ஆனால் அவருடைய கல்வி எல்லாம் ஆண்டவருக்கு முன்பதாக ஒன்றுமில்லை. நான் புத்தியீனன் என்று சொல்கிறார், கிறிஸ்துவுக்கு நான் பைத்தியக்காரன் என்று சொல்கிறார். பாருங்கள், அவர் தன்னையே தியாகமாக ஒப்பு கொடுத்து விட்டார். ஆண்டவருடைய அன்பை மற்றவர்கள் புரிந்து கொள்ள வேண்டுமே என்று சொல்லி தன்னுடைய கல்வி, தன்னுடைய அறிவு, தன்னுடைய செல்வம் எல்லாவற்றையும் அவருக்கென்று குப்பையுமாக நஷ்டம் என்று எண்ணி அவருக்காக ஒப்பு கொடுத்திருக்கிறாரே. இன்றைக்கு ஒருவேளை நாம் நம்மை நம் ஊழியத்திற்கென்று நாம் அர்ப்பணித்திருக்கிறோமா, அல்லது நம்முடைய பிள்ளைகளை ஊழியத்திற்கென்று அர்ப்பணித்திருக்கிறோமா? ஒருவேளை என்னால் ஊழியத்திற்கு செல்ல முடியவில்லை என்று சொன்னால், ஊழியத்திற்கென்று ஊழியர்கள் கஷ்டப்படுகிறாரே, அவர்களுக்கென்று என்னுடைய பணத்தை நான் செலவழிக்கிறேனா?
நம்ம யோசித்து பார்ப்போம், எங்கோ ஒரு இடத்திலே ஊழியம் நடக்கிறது, யாரோ அவர்களுக்கு உதவி செய்கிறாள் என்று அல்ல. அருமையானவர்களே, அவருடைய சுவிசேஷ பணியை நிறைவேற்றுவதற்காக காடுகளிலும் மலைகளிலுமாக சுற்றி திரித்து கொண்டிருக்கிற நம்முடைய ஊழியர்களுக்கு நாம் எதை தியாகம் செய்து கொண்டிருக்கிறோம்? அவருடைய உன்னதமான பணியை செய்து கொண்டிருந்தவர்களுக்கு, உன்னதமான பணியை செய்கின்றவர்களுக்கு நாம் என்ன செய்து கொண்டிருக்கிறோம்? நம்முடைய பணம் அவர்களுக்கு உதவியாக இருக்கட்டும், நம்முடைய கல்வி அவர்களுக்கு உதவியாக இருக்கட்டும், நாம் அவருக்கென்று நாம் எதை நாம் தியாகம் செய்திருக்கிறோம்? நம் ஒரு விசை நாம் சற்று நம்ம சிந்தித்து பார்க்க நாம் அழைக்கப்படுகிறோம். பவுல் அவ்வளோ பெரிய ஒரு கல்விமானாக, அவ்வளோ பெரிய ஒரு சீமானாக இருந்த பொழுதிலும் தன்னையே தியாகம் செய்கிறாரே, நான் ஒன்றுமில்லை என்று சொல்லி தன்னை எவ்வளவாய் தாழ்த்துகிறார். அப்படிப்பட்ட சிந்தை இன்றைக்கு நமக்கு வர வேண்டும். அருமையானவர்களே, இந்த தியாகம் அன்றைக்கு கல்வாரியிலே அவர் அந்த தியாகத்தை செய்திருக்காவிட்டால் இன்றைக்கு என்னுடைய நிலைமை என்ன? நாம் சற்று யோசித்து பார்ப்போம். அன்றைக்கு இயேசு கிறிஸ்து கல்வாரியிலே தன்னுடைய இரத்தத்தை சிந்து நான் தன்னையே தியாகமாக ஒப்பு கொடாமல் இருந்திருந்தார் ஆனால் என்னுடைய நிலைமை என்ன? என்னுடைய பாவத்தையெல்லாம் தொலைக்க நான் எங்கே சென்றிருப்பேன்? அது அருமையான ஒரு பாடலின் வரி இவ்வாறா சொல்லுகிறது. இயேசுவே கல்வாரி சிலுவையில் ஏறி ஜீவன் தந்தீராவிடில் ஏழையானின் பாவ பாரங்களை எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவே, பூவில் எங்கு சென்று தீர்த்து கொள்ளுவேன். ஆமாம் அருமையானவர்களே, அன்றைக்கு அவர் கல்வாரி சிலுவையிலே ஏறி எனக்காக தியாகம் பண்ணியிருக்காவிட்டால் நான் எங்கே போய் என்னுடைய பாவ பாரங்களெல்லாம் தொலைத்திருப்பேன்? எங்கேயுமே சென்றிருக்க முடியாது இல்லையா? அன்றைக்கு அவர் கல்வாரி சிலுவையிலே அன்றைக்கு தன்னையே தியாகமாக தந்ததினாலே இன்றைக்கு நாம் தைரியமாக நாம் அவருடைய அந்த கல்வாரியின் அன்பை எண்ணி நாம் அவரை பாடி துதித்து கொண்டிருக்கிறோம். என்னுடைய பாவ பாரங்களெல்லாம் அவர் தொலைத்து விட்டார் என்று சொல்லி நாம் சந்தோஷப்பட்டு ஆனந்த கூத்தாடுகிறோமே, அன்றைக்கு அவர் தியாகம் செய்யாவிட்டால் நாம் இன்றைக்கு இந்த நிலைமையில் இருக்க முடியாது என்பதை ஒரு நிமிடம் நாம் சிந்தித்து பார்ப்போம். அன்றைக்கு கல்வாரியிலே அவர் தன்னுடைய நம்முடைய எல்லா பாவ பாரங்களையும் அவர் சிலுவையிலே வைத்துவிட்டு இன்றைக்கு நாம் எவ்வளவு ரட்சிப்பு அடைந்திருக்கிறோம், எவ்வளவு மனமகிழ்ச்சி அடைந்திருக்கிறோம். அன்றைக்கு அவர் செய்த தியாகத்தை நாம் நினைத்து கொள்வோம். இன்றைக்கு நம்முடைய பணத்தினாலும், நம்முடைய ஞானத்தினாலும், நம்முடைய உடல் உழைப்பினாலும் நாம் அவருக்கென்று இவற்றில் நாம் எதை நாம் அவருக்கென்று தியாகம் செய்திருக்கிறோம் என்று சொல்லி ஒரு விசை நாம் சிந்தித்து பார்த்து ஆண்டவரே இந்த தியாக சிந்தை என்னிலே வெளிப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் அவருடைய சமூகத்திலே ஒரு நிமிடம் நம்ம கேட்போமா? எங்கள் நேசிக்கிற அன்புலே சுவாமி, இந்த அருமையான நல்ல காலை விளைக்காக உமக்கு நான் நன்றி செலுத்துகிறோம். நீங்களப்பா அன்றைக்கு அந்த கல்வாரி சிலுவிலே எங்களுக்காக நீர் உண்மையே தியாகமாய் தந்திருக்காவிட்டால் இன்றைக்கு நாங்கள் இந்த இடத்துல நாங்கள் நின்று கொண்டிருக்க முடியாது சாமி. அப்படிப்பட்ட பாவிகளாக இருந்த போதிலும் நீர் கிருபையாய் உண்மையே தியாகமாய் தந்து ஆண்டவரை நீர் எங்களை மீட்டு விட்டீர் அப்பா. அந்த உடைய மேன்மை எண்ணி, அந்த உடைய சிலுவையின் ஆண்டவரே அந்த கிருபை எண்ணி உண்மையை நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரை எங்களுடைய பாவ பாரங்கள் எல்லாம் நீங்கள் தொலைத்து போட்டீங்கப்பா, உடைய முதுகுக்கு பின்னால் இருந்து போட்டீங்க சாமி. அப்பா அந்த கல்வாரி சிலுவையிலே எங்களுக்காக நீங்க பரிந்து பேசி ஆண்டவரே உங்களையே எங்களுக்காக நீங்க தியாகம் பண்ணினீங்களே சாமி. ஆண்டவரே இன்று எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் உமக்கென்று நாங்கள் ஏதாவது செய்ய எங்களுடைய இருதயத்தை கர்த்தனை எழுப்பும்படியா நாங்கள் செபிக்கிறோம் அப்பா. உடைய கல்வாரி அன்பு எங்களை நெருக்கி ஏவும்படியா நாங்கள் செபிக்கிறோம். அந்த தியாகத்தின் ஆண்டவரே அந்த கிருபையை நீர் எங்களுக்கும் கொடுத்து நாங்களும் உமக்காக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் தியாகம் பண்ணி உமக்கென்று வாழ கர்த்தனை உதவி செய்யும்படியா செபிக்கிறோம். அப்படிப்பட்ட சிந்தையை எங்கள் ஒவ்வொருவருக்கும் தந்து ஆண்டவரே எங்களை வழிநடத்த போறதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்திலே கேட்கிறோம் பிதாவே, ஆமென்.